அனைவருக்கும் வணக்கம். நாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 12 வகுப்பு கணிதம் பயிற்சி 3.6 3வது கேள்விகள் அப்படியே தான் பார்க்க போகிறோம். அதில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா (x^9 - 5x^5 + 4x^4 + 2x^(x^2) + 1=0) என்ற சமன்பாட்டிற்கு குறைந்தபட்ச 6 மெய்யற்ற கலப்பெண் தீர்வுகள் உண்டு என காட்டுக. தீர்வுகள் அப்படின்னாலும் மூலங்கள்னாலும் உண்டு தான், அதை ஃபஸ்ட்டு தெளிவாக கொடுக்கணும். ஏன் வந்து ஒரு சில இடத்துல வந்து தீர்வுகளும் பயன்படுத்துகிறாங்க, ஒரு சில இடத்துல மூலங்களும் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பண்ணக்கூடாது, சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெய்யற்ற இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, மொத்தம் வந்து எத்தனை தீர்வுகள் இருக்குதுங்க, ஒன்று 6 மெய்யற்ற கலப்பின் தீர்வுகள் உண்டு அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும், சரிங்களா? இப்போ மொத்த தீர்வுகள் பசி தீர்வு எது மொத்தம், இப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா (x^9 - 5x^5 + 4x^4 + 2x^2 + 1=0) இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா P(x) எடுத்துக்கிறேன். (x^9 - 5x^5 + 4x^4 + 2x^2 + 1) இப்போ நமக்கு வந்து தீர்வுனாவே நமக்கு வந்து எக்ஸோடைய அடுக்கலை எது, இதனுடைய படி வந்து 9, படினா எது வந்து அதிகமாக இருக்குன்னு பார்க்கணும். எக்ஸோட அடுக்கில் 9 தான் இருக்குது, அப்படின்னா நமக்கு வந்து கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா 9 தீர்வுகள் கிடைக்கும் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அப்போ நான் மொத்த தீர்வு நமக்கு மொத்த எத்தனை தீர்வுகள் கிடைக்கும் அப்படின்னா எக்ஸோட அடுக்கில் அதிகபட்சமான நம்பர் 9 தான், அப்படின்னா 9 தீர்வுகள் இருக்கும். மொத்த தீர்வுகள் மொத்த தீர்வுகளின் எண்ணிக்கை கொடுக்கும், மொத்த தீர்வுகளின் எண்ணிக்கை, மொத்த தீர்வுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னா என்னதுன்னா 9. இப்போ நம்ம போட வேண்டியதான், இப்போ பாருங்கள் P(x) கொண்டுள்ளது (x^9) இது வந்து சமன்பாடு 1 -5x^5 + 4x^4 + 2x^2 + 1. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸாக இருக்கா, இங்கே குறி எடுக்கலாம் ப்ளஸ்ஸு மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸு இங்கே ப்ளஸ்ஸு இங்கே ப்ளஸ் 1, 2, 3, 4, 5 இடம் எதிர்த்து ரெண்டாவது மட்டும்தான் ப்ளஸ். ஓகே, அப்போனா எக்ஸின் குறி மாற்றங்களின் எண்ணிக்கை, குறி எக்ஸின் குறி மாற்றங்களின் எண்ணிக்கை, எக்ஸின் குறி மாற்றங்களின் எண்ணிக்கை அப்படின்னா இங்கே பாருங்க இந்த ப்ளஸ் மைனஸ் மாதிரி மைனஸ் ப்ளஸ் மாதிரி அப்புறம் 1 இது வந்து 2 அப்படின்னா 2. இப்போ P(x)இன் ஓகேவா அதிகபட்ச மிகை அதிகபட்ச மிகை எண்களின் மூலம் (2) மூலம்னாலும் தீர்வுனாலும் ஒன்றுதான், சரியா? P(x)இன் அதிகபட்ச வந்து மிகை எண் மூலங்களின் எண்ணிக்கை மூலங்களின் எண்ணிக்கை எண்ணிக்கை மெய்யெண்களின் எண்ணிக்கை மெய்யெண் மூலங்களின் மெய்யெண் மூலங்களின் எண்ணிக்கை ஓகேவா எண்ணிக்கை 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 ஓகேவா. அதுக்கப்புறம் நம்ம வந்து குறை எண்கள், இப்போ P(-x) இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல ஃபுல்லாக -x போடுது, -x^(9), அதுக்கப்புறம் -5, அடுத்து எக்ஸோடைய அடுக்கில் வந்து என்ன இருக்குது -x, எக்ஸுக்கு பதிலாக 5 இருக்குது அடுக்கில் போய், அடுத்து +4 -x 4 அடுக்கில் வந்து 4 ஓகேவா. இப்போ +2 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா -x, எக்ஸோடைய அடுக்கில் 2 +1
ஓகேவா? இப்ப வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப அடுக்குல வந்து ஒற்றை படை இருந்தா, நான் வந்து காலையில உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தா ஒற்றை படை இருந்தா கண்டிப்பா ஆன்சர் வந்து ஒற்றை படையில தான் வரும். அப்படின்னா மைனஸ் எக்ஸின் அடுக்கு 9 வரும். இது வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். இப்ப ஒற்றை படை இருந்தா அந்த ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மைனஸ்ல தான் இருக்கும். மைனஸ் 5 மைனஸ் எக்ஸின் அடுக்கு 5 வரும் சரிங்களா? இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் 4, இது வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் எக்ஸின் அடுக்கு 4. இப்ப இங்க பாத்தீங்கன்னா பிளஸ் 2 மைனஸ் எக்ஸின் அடுக்கு 2 வரும். மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும் ஓகேவா? பிளஸ் 1 இங்க எக்ஸின் அடுக்கு 4 தானே, இரட்டை படி வந்தா ஆன்சர் வந்து பிளஸ் 2 வரும் ஓகேவா? இப்ப பாருங்க, இங்க நமக்கு வந்து ஆன்சர் என்னன்னா மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் மைனஸ் 9 மைனஸ் எக்ஸ் அடுக்கு 1 மைனஸ் எக்ஸ் அடுக்கு 9 மைனஸ் எக்ஸ் அடுக்கு 9 அப்புறம் மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். அப்படின்னா பிளஸ் 5 எக்ஸோட அடுக்கில் 5 எக்ஸோட அடுக்கில் 5 இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4 பிளஸ் 4 எக்ஸோட அடுக்கில் 4 ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பிளஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் 1. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் குறியெல்லாம் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மைனஸ், அதுக்கப்புறம் பிளஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பிளஸ் இருக்கு, இங்கே தான் பிளஸ் இருக்கு, அதுக்கப்புறமும் பிளஸ் தான் இருக்கு. 1, 2, 3, 4, 5 ஓகே, 5 இடமா மைனஸ் பிளஸ்ஸாக மாற்றி மீதி எல்லாமே பிளஸ் அப்படியே தான் போகும் ஓகேவா? அப்படின்னா ஒரு இடம் மட்டும்தான். அப்படின்னா மைனஸ் எக்ஸின் குறி மாற்றம் குறி மாற்றங்களின் எண்ணிக்கை எண்ணிக்கை அப்படின்னு போட்டு இதுக்கு ஆன்சரும் இதை தான் மெய் பகுதின்னு சொல்லுவாங்க, இதுதான் கற்பனை பகுதி. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா அதுதான் கேட்டிருக்காங்க, மொத்தம் இந்த கணக்குக்கு எத்தனை தீர்வுகள் கிடைக்கணும்னா 9 தீர்வுகள் கிடைக்கும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அப்புறம் இந்த மைனஸில் வந்தாலும் சரி ப்ளஸில் வந்தாலும் சரி இது எல்லாமே எங்கே போய் செய்யணும் அப்படின்னா மெய் பகுதியில் தான் போய் செய்யணும் சரியா? அப்படின்னா மொத்தத்தில் இந்த ப்ளஸ் மைனஸையும் கூட்டினா எவ்வளோ இருப்பாங்க? இதில் வந்து 1, அதில் வந்து 2, அப்படின்னா 3 ஓகேவா? அப்படின்னா நமக்கு வந்து இந்த மைனஸில் வரதையும் ப்ளஸில் வரதையும் கூட்டிங்கன்னா 3 ஆன்சர் வந்து 3. அப்படின்னா அந்த 3 வந்து எதுனா மெய் பகுதி தான் ஓகேவா? அப்படின்னா நமக்கு இது மொத்த பகுதி என்னென்னா சொல்லுவாங்க, இது மொத்தத்துக்கும் 9, இது மொத்தத்தோடைய மதிப்புமே 9 கொடுத்துருவாங்க. நம்ம அப்படின்னா இந்த மெய் பகுதியை மட்டும் கழிச்சுட்டா இந்த கற்பனை பகுதி தெரிஞ்சிருமா? அப்படின்னா மொத்தத்தில் இந்த 3 கழிச்சிட்டிங்கன்னா 6. மொத்த ஆன்சரில் நமக்கு கற்பனை பகுதியும் தெரிஞ்சோம். மொத்த ஆன்சர் பாருங்கள், இந்த PxN தான் 9 ஓகேவா? இந்த எக்ஸோட மதிப்பு தான் நம்ம இப்போ 3 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படின்னா ஐஒய் தான் நமக்கு தெரியாது. இப்போ அப்படின்னா இந்த ஐஒய் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது வந்து ப்ளஸ் 3 தான் பிரச்சனை, 9 - 3 ஈக்குவல் டு ஐஒய். அப்படின்னா இதில் 6, இப்போ 9 - 3 பிரச்சனை 6, அப்படின்னா ஐஒய். அப்புறம் ஐஒய்ன்றது கற்பனை பகுதி, அப்படின்னா கற்பனை பகுதின்றது ஆன்சர் 6. நான் சொல்கிறது ஒன்று புரியுதா? இப்போ பாருங்க, புரியலாம் மறுபடியும் வளர்க்குறோம், இதை வச்சு தான் ஆன்சர் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ PxN நமக்கு கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ PxN ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய். இதுதான் மைனஸில் வந்தாலும் இதுதான் ப்ளஸில் வந்தாலும் இதுதான், இது ரெண்டுத்தையுமே கூட்டி தான் இதை சொல்லணும் ஓகேவா? அப்படின்னா நமக்கு இந்த PxN மொத்த தீர்வுகள் இந்த கணக்கில் இருக்கிறது தான், அது ஃபுல்லாக தான் PxN. இதை பாருங்கள், இது ஃபுல்லாக தான் நம்ம PxN எடுத்துக்கணும். அப்படின்னா PxN மதிப்பு தான் 9 அவங்க சொல்லிட்டாங்க, ஏன்னா 9 தீர்வுகள் தானே கிடைக்க போதாதான். அப்படின்னா மொத்த தீர்வுகள் 9 ஓகே. இப்போ இந்த ப்ளஸில் வந்த ஆன்சரையும் மைனஸில் வந்த ஆன்சர் 1,
ப்ளஸ்ல வந்த ஆன்சர் ரெண்டு. அப்படின்னா ரெண்டையும் மூணையும் ஒன்னையும் கூட்டிங்கன்னா மூணு. அப்படின்னா இது மூணு ப்ளஸ் ஐ ஒய். இப்போ நம்ம இந்த கற்பனை பகுதி தான் எவ்வளோ நமக்கு தெரியாது, அதை தான் அவங்க கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க சரியா. கற்பனை பகுதி ஆறுன்றதை நிரூபிக்க சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த ப்ளஸ் மூணு தானே வந்துன்னா ஒன்பது மைனஸ் மூணு ஈக்குவல்ட்டு ஐ ஒய். அப்படின்னா இது வந்து ஆறு ஈக்குவல்ட்டு ஐ ஒய் ஓகேவா. அப்படின்னா கற்பனை பகுதி என்ன தான் ஆறு தான் சரியா ஓகேவா. இதை நான் சொல்லிருக்கேன் இப்போ பாருங்க, இதை புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நான் அந்த இதுவாக சொல்லணும். இப்போ இங்கே பாருங்க ஓகே, இப்போ அவங்க என்ன அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க, மெய்யற்ற கலப்பெண் தீர்வுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மெய்யற்ற கலப்பெண் கலப்பெண் தீர்வுகள் தீர்வுகள் ஈக்குவல் டு மெய் மெய் தீர்வுகள் அதாவது மொத்த தீர்வுகள் இருந்து மெய் தீர்வுகள் மைனஸ் பண்ணி அங்கு ஈக்குவல் மொத்த தீர்வுகள் மொத்த தீர்வுகள் மைனஸ் மெய் தீர்வுகள் மெய்யோடைய தீர்வுகள். இப்போ என்ன பாருங்க மொத்த தீர்வுகள் வந்து ஈக்குவல் தான் எனக்கு கொடுக்கணும். அப்படின்னா மொத்த தீர்வுகள் ஒன்பது. நம்ம மெய் தீர்வுகள் கண்டுபிடிச்சது என்னது, மைனஸையும் ப்ளஸையும் கொண்டீங்கன்னா மூணு, அப்படின்னா ஆறு. அப்படின்னா மெய்யற்ற கலப்பெண் தீர்வுகள் ஆறு என நிரூபிக்கப்பட்டது. மெய்யற்ற மெய்யற்ற கலப்பெண் கலப்பெண் தீர்வுகள் மெய்யற்ற கலப்பெண் தீர்வுகள் ஆறு என நிரூபிக்கப்பட்டது நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சரிங்களா. நன்றி, தொடர்ந்து வீடியோ இந்த கணக்கு முடியுது, அடுத்த வீடியோல பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து அந்த சொல்லிக் கொடுத்த பாருங்க, அதை எழுதுனாலும் எழுதிங்க, அது உங்களுடைய விருப்பம் தான். அந்த அந்த சைடில் நான் எழுதுனேன் இல்லையா, இங்கே பாருங்க இந்த பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும் சரியா. அதை பேஸ் பண்ணி தான் நான் இது எழுதுறேன், இது புரியலனாலும் அதை எழுதிங்க சரியா. நன்றி.